க்வெஸ்சன்ஸ்க்கு எனக்கு தோன்ற ஒரு ஹம்பிள் ஆன்சர், ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி க்வெஸ்சன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ என்னோடய ஆன்சர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் க்வெஸ்சன் வந்து, சோஷியல் மீடியானால் நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன்றதை தாண்டி என் லைஃப்பை ஏதோ ஒரு ஸ்டேஜில் நான் கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதில் உங்களுக்கு உங்களோட தாட்ஸை சொல்லுங்களேன். அப்படின்னு உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பார்க்கும்போது, அது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், ஓகே, கான்ஸ்டண்ட்டாக ஒருவேளை நான் கம்பேர் பண்ணுறனோ அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். எல்லாருமே அந்த ஒரு கம்பேரிசன் மோட்குள்ளே நம்ம போயிடுவோம். இதான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக அந்த கம்பேரிசனை தாண்டி நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு மனசில் ஏதோ ஒரு கவலை, மனசில் ஒரு பற்றாக்குறை. பற்றாக்குறைன்னு சொல்லும்போது சந்தோஷம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஆர் நம்ம லைஃப்பில் ஏதோ சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங், ஆர் நம்ம வந்து எல்லாரை விட நம்ம எங்கேயோ கீழே இருக்கிறோம், எல்லோரும் முன்னேறிட்டு போகிறாங்க, ஆர் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆர் எல்லாருக்கும் நிறைய காசு இருக்குது, எல்லோரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இப்படி இன்னும் அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, இப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த தாட்ஸ் எல்லாமே மாறி 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 ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும் பொழுதும் நம்மளுக்கு தோன்ற விஷயங்கள் தான். ஓகே, அதனால் என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங்கோ இல்லை நம்ம லைஃப்பில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம ரியலைஸ் பண்ண தவறிடுறோம். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் பேச பேச நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்களேன். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் கான்ஸ்டண்ட்டாக சில வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே, மாறி மாறி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம மைண்டில் என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம வந்து வெளியே எங்கேயுமே ட்ராவல் பண்ணாத ஒரு ரொட்டீன் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நிறைய ட்ராவல் பண்ணுற கப்பிள், ஓகே, அவங்க வந்து அதை அந்த மாதிரி வீடியோஸ் போடும் பொழுதோ, ஆர் கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த இத்தனை கண்ட்ரீஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற வீடியோஸ் பார்க்கும் பொழுது, ஓகே, ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்னடா இது, நம்ம இப்படி ஒரே இடத்துல தான் இருக்கோம், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, இங்கேயே தான் இருக்கோம், பக்கத்து ஊர் கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் வேலை 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 கமிட்மெண்ட்ஸ் குடும்பம் இப்படி தான் ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விரக்தியான ஒரு ஃபீலிங் மைண்டில் வருதில்ல, வரும் அந்த அந்த மொமெண்ட்டில் அதை பார்க்கும் பொழுது அங்கே அகெயின் ஒரு ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்ல, ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது அங்கே என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணாமல் இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் என் லைஃப்பில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம அந்த மோடுக்கு நம்ம போயிடுறோம். ரைட், இப்போது ஒரு கப்பிள் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஓகே, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க, ஏன்னோ அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு ஹேப்பனிங் போடுறாங்கன்னா அந்த நேரத்தில், ஓகே, இது செகண்ட் எக்ஸாம்பிள், அந்த நேரத்தில் இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு ஆர்கியூமெண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆர் ஃபேமிலிக்குள்ளே ஜென்ரலி, ஒரு ஏதோ ஒரு மனஸ்தாபம் அந்த நேரத்தில், ஓகே, உங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு கஷ்டமான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டாக நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது என்ன தோணும், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, நமக்கு அந்த எதுவுமே கொடுத்து வைக்கல, சி எல்லாரும் வந்து அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஐடியல் கப்பிளாக இருக்காங்க, சே எவ்வளோ பெஸ்ட்டு பேராக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி இல்லை, வி கோ இன் டு தட் திங்கிங் மோட், கரெக்ட். ஸோ நம்ம பார்க்க பார்க்க அவங்க என்ன காட்டுறாங்களோ அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு பிக்சர் மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே போகாது, அதை தாண்டி நம்ம லைஃபோட நம்ம அட்டாச் பண்ணி நம்ம லைஃப்பை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பான ஒரு கணக்கு போட்டுடுறோம், தப்பாக ஒரு வேல்யூவேஷன் போட்டுடுறோம். ஓகே, இதுதான் அந்த மொமெண்ட் நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயமா எனக்கு தோணுது. இதில் ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் அந்த வீடியோஸில் பார்க்குறது எல்லாமே அவங்க அந்த நேரத்தில், ஓகே, அந்த மொமெண்ட்டில் அந்த கேமராவில் கேப்சர் பண்ணி என்ன காட்டணும்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் உங்ககிட்ட வந்து சேருதே தவிர அவங்களோட என்டையர் லைஃப் கிடையாது. ரைட், பட் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஒரு வீடியோவை வச்சு
அவங்க என்டையர் லைஃப் இப்படி தான் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப வெல் ஆஃபாக இருக்காங்க, ஆர் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். அண்ட் அதுலேருந்து கன்க்ளூஷன் வரும் பொழுது கான்ஸ்டண்ட்டாக ஒரு கம்பேரிசனுக்கும் போகிறோம். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே, ஒரு ஹாப்பியாக காட்டுற ஒரு கப்பிளோட லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கான்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம எப்படி வர முடியும், நம்மளுக்கு அது எப்படி தெரியும், அது அது வந்து அவங்க சூஸ் பண்ணி அந்த கேமராவில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும்தானே வருது. இங்கே எத்தனை பேர் வந்து தோற்று போனதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, ஆர் கஷ்டப்படுறத எத்தனை பேர் காட்டுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா பார்க்கும் பொழுது நம்ம கம்பேர் பண்ணுவோம், பட் அந்த கம்பேரிசன் கூட இன்னும் டீப்பர் லெவலில் தான் நடக்கும். பட் இனிஷியலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதோ இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் நம்மளுக்கு வந்துடவே கூடாது. அது வந்தால் தான் அங்கேருந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, ஆர் ஏன் லைஃப்பை நான் இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு நம்ம சக்திக்கு மீறி சில செயல்கள் செய்கிறது, ஆர் யூனோ ஃபேக்காக நம்ம காட்டுறது, ஓகே இல்லாத விஷயங்களே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காகவோ அந்த ஒரு மோட்குள்ளே நம்ம போக கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம பல வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது மைண்டில் எங்கேயோ அந்த மாதிரி கூட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு நம்ம போகாமல் இருக்கணும், அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆஸ் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தெரியும் ஓகே, அந்த மொமெண்ட்டில் நம்மளுக்கு வர தாட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இட் இஸ் நாட் ரியல், ஓகே இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த மொமெண்ட்டில் அவங்க கேப்சர் பண்ணுற ஒரு விஷயமே தவிர அதுவே அவங்க வாழ்க்கை கிடையாது. ஸோ அப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்பை குறைச்சி எடை போடுறதோ, இல்லை நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறதோ, இல்லை நம்மளோட மதிப்பு, ஓகே ஒருத்தங்க கூட நீங்கள் இப்போது சில பேர் வந்து அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் காட்டும்பொழுது, என்னடா நம்ம எதுவுமே செய்யாமல் இப்படி சும்மா இருக்குமே, நம்ம லைஃப்பை வேஸ்ட்டாக போயிட்டுருக்கே, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க, இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம போய் எல்லாத்தையுமே எல்லாரும் எல்லா விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் போய் காட்டணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. எல்லாரும் ரொம்ப வேல்யூபிளான பீப்புள் தான், அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான மக்கள் தான் இல்லையா. ஸோ நெவர் 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 கம்பேர் யோர் லைஃப் வித் சம் ஒன் யூ சி ஆன் சோஷியல் மீடியா, பிகாஸ் இட் இஸ் சிம்ப்ளி நாட் ட்ரூ. இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு க்வெஸ்டின் வந்திருந்துச்சு, அதில் வந்து நீங்கள் எப்போவுமே இப்படி தான் அமைதியாக ரொம்ப அன்பாக பேசுவீங்களா, கோவப்பட்டு பேச மாட்டிங்களான்ற மாதிரி, ஓகே அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் அதுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு சொன்ன விஷயமே வந்து நான் கோவப்பட மாட்டேன், ஆர் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் அன்பாக பேசுவேனா அப்படின்னு. இப்போது வீடியோஸில் நான் பேசுகிற மோட் வச்சு நம்ம வந்து எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ அது நான் அப்படி சொன்னேன்னா அதுதான் இருக்கிறதுலே த பிக்கெஸ்ட் ஜோக் ஆஃப் 2024 மாதிரி எனக்கு இருக்கும். பிகாஸ் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க சர்க்கிள் எல்லாருக்குமே, ஸோ அவங்களுக்கு தெரியும்ல நான் எப்படின்னு. அது எப்படி கோபம் இல்லாமல், அதான் நான் அதில் சொல்லியிருப்பேன், கோபம் அழுகை ஆத்திரம் வேதனை ஃப்ரஸ்ட்ரேஷன் எரிச்சல் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோவில் இப்படி பேசும் பொழுது எல்லா இமோஷன்ஸ் அப்படி வராதுல்ல. ஸோ கன்க்ளூஷன் பண்ணும்போது ஓகே இவங்க வந்து ரொம்ப நிதானமாக பேசுகிறாங்க, ரொம்ப அமைதியாக பேசுகிறாங்க. ஸோ இது இந்த டாப்பிக்கை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ண மோட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இது, ரைட்? ஸோ இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஒரு அகெயின் இந்த ஒரு இப்படி ஒரு க்வெஸ்டின் பார்க்கும்போது யூனோ இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு.